வணக்கம் நண்பர்களே இன்னொரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் முக்கியத்துவங்கள் அல்லது நாம் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவற்றையெல்லாம் பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் சில வரலாற்று பூர்வமானவை சில தனி மனிதர்களுடைய உளவியல் சார்ந்தவை சில சமூக பழக்க வழக்கங்கள் சார்ந்தவை இப்படியாக பல்வேறு விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசி கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் அவ்வப்போது தொடர்ந்து கவனப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு துறை என்பது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அதாவது எப்படி ஒரு சிறப்பான நாம் ஒரு ஒரு தொடர்பியல் மேலாண்மையை மேற்கொள்வது இந்த தொடர்பியல் மேலாண்மையில் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன இதை நாம் மிகச்சரியாக நாம் பின்பற்றினாலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும் போல் நாம் சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதன் காரணமாக நாம் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அல்லது நம்முடைய ஒரு தவறான தொடர்பியல் முறை காரணமாக நாம் நம்முடைய வாய்ப்புகளை இழக்கிறோம் அதனால்தான் தான் திரும்ப 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 நாம் எப்பொழுதுமே எல்லா இடங்களிலுமே இந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அல்லது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் உலக அளவில் இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை பற்றித்தான் அதிக அளவிற்கு பயிற்சி வகுப்புகள் நடக்கின்றன புத்தகங்கள் எழுதப்படுகின்றன இன்னும் சொல்லப்போனால் நிறைய இந்த ஆளுமை திறன் மேம்பாடு அல்லது ஆளுமை பயிற்சிகள் எல்லாவற்றிலுமே அடிப்படையாக இருப்பது இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் தான் சிறப்பான தொடர்பியல் முறை என்ன என்பது அப்படி போது ஒரு தொடர்பியலில் என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக இருக்கின்றன என்பதை பார்ப்போம் முக்கியமாக அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்பவர் ஒரு செய்தியை கேட்பவர் இரண்டு முக்கியமான முதன்மையான விஷயங்கள் மூன்றாவதாக இருப்பது என்பது அந்த செய்தி அந்த செய்தியினுடைய தன்மை அதாவது நீங்கள் ஒருவரிடம் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்பதும் அதை கேட்பவர் எப்படி கேட்கிறார் என்பதும் இரண்டு விஷயங்கள் ரெண்டாவது செய்தி மூன்றாவதாக செய்தியினுடைய தன்மை இந்த செய்தியின் தன்மை என்பது நீங்கள் எத்தகைய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எத்தகைய ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறீர்கள் என்ன விதமான ஒரு தன்மையோடு அதை நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று அது ஒருவரிடம் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் ஒருவரிடம் ஒரு ஒரு விதமான ஒரு விரோதத்தன்மையற்ற ஒரு இணக்கமான சூழலை உருவாக்க வேண்டும் நான்காவதாக மீடியம் அதாவது எதன் மூலமாக நீங்கள் அதை சொல்கிறீர்கள் சில செய்திகளை தொலைபேசியில் சொல்லலாம் சிலவற்றை நேரில் தான் சொல்ல வேண்டும் சிலவற்றை மின்னஞ்சலாக அனுப்பலாம் சிலவற்றை வாட்ஸ் நோட்டாக வாய்ஸ் நோட்டாக நீங்கள் அனுப்பலாம் ஆக எந்த மீடியத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பது எந்த செய்திக்கு எந்த நேரத்தில் எந்த பொசிஷன் யாரிடம் இருப்ப நீங்கள் அதை சொல்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம் சிலரிடம் நீங்கள் பார்த்து சிலவற்றை நேரில் தான் சொல்ல வேண்டும் சிலவற்றை நீங்கள் தொலைபேசியில் சொன்னாலே போதும் சிலவற்றை வெறும் ஒரு மின்னஞ்சலாகவோ செய்தியாகவோ அனுப்பினால் போதும் ஆக இந்த அடிப்படை விஷயங்கள் அதாவது தொடர்பு கொள்கிற நபர் தொடர்பு பெறுகிற நபர் மீடியம் செய்தியினுடைய தன்மை இவற்றையெல்லாம் நீங்கள் எப்படி ஒழுங்கமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதில்தான் உங்களுடைய தொடர்பினுடைய மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது நீங்கள் இவை எதையுமே நீங்கள் பின்பற்றாமல் நாம் நினைத்ததையெல்லாம் பேசலாம் என்று நினைப்பதோ அல்லது ஒருவர் ஒரு சொல்வதையெல்லாம் நாம் எந்த நிலையிலிருந்து கேட்டுக்கொள்ளலாம் என்பதோ எந்த விதத்திலும் நமக்கு பயன் தராது பல நேரங்களில் மிகச்சிறந்த எண்ணங்கள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு இந்த ஒரு திறனற்ற தொடர்பியல் முறை காரணமாகிவிடுகிறது எப்படி பேசுகிறோம் என்பதையும் ஒன்றை எப்படி கேட்கிறோம் என்பதையும் எதன் மூலம் பேசுகிறோம் என்பதையும் நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது தொடர்பியலினுடைய மிக முக்கியமான அம்சம் வரும் நாட்களில் வேறு பல விஷயங்களைப் பற்றியும் நாம் தொடர்ந்து பேசலாம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கடந்த இரண்டாம் தேதி அண்ணல் காந்தியடிகளினுடைய பிறந்தநாடில் உரையாற்றிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கடந்த மூன்றாண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களின் மீதான தாக்குதல் நாற்பது விழுக்காடு கூடியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு அவர் ஒரு ஆதாரத்தை தருகிறார் அந்த ஆதாரம் ஏற்கக்கூடியதாக இல்லை காரணம் அவர் சொல்லுகிற அந்த அரசாங்கத்தின் குறிப்பில் அப்படி எந்த விதமான தகவலும் இல்லை அது ஒரு புறம் இருக்க இப்படிப்பட்ட செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான இடம் அதுவும் ஆளுநர் என்னும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும் ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்கான இடம் பொது என்னும் கேள்வி எழுகிறது நீங்கள் அரசாங்கத்தோடு பேசியிருக்கலாம் அப்படி இல்லாமல் பொதுமக்களிடம் உரையாடும்போது பொது வெளியில் நீங்கள் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிறீர்களோ அந்த மாநிலத்தினுடைய அரசு பற்றிய குறையை பேசுகிறவராக நீங்கள் இருக்கிறீர்கள் குறையை பேசக்கூடாது என்பதல்ல ஆளுநர் என்பவர் அரசினுடைய ஒரு அங்கம்தான் நீங்கள் அவரை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் என்று அவர்கள் சொன்னாலும் நடைமுறையில் அப்படி இல்லை அது ஒரு அலங்காரமான பதவிதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு இல்லை அவர் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்பட வேண்டியவர் இருக்கிற பாலத்தையும் உடைத்து கூடிய அல்லது உடைத்து போடத்தக்க ஒரு பணியை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது இறையும் தாண்டி அவர் பொதுமக்களிடத்திலே இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பது என்பது எல்லா வரம்புகளையும் மீறிய செயல் இது ஒரு பக்கம் சரி அவர் தந்திருக்கிற புள்ளி உரம் சரிதானா என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் அதற்கு அடுத்தடுத்த புள்ளி உரங்கள் வந்துவிட்டன ஆங்கில நாடேடு இந்து அது பற்றிய விரிவான செய்தியை தந்திருக்கிறது இந்தியாவில் கடந்த மூன்றாண்டுகளில் பட்டியலின மக்களின் மீதான தாக்குதல்கள் எவ்வளவு நடைபெற்றிருக்கின்றன எந்த எந்த மாநிலத்தில் அது நடந்திருக்கிறது என்னும் புள்ளிவரம் அந்த ஏற்றிலே வந்திருக்கிறது மொத்தம் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன இந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு வழக்குகளில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இருபத்தி மூன்று விழுக்காட்டுக்கு மேல் அதற்கு அடுத்ததாக ராஜஸ்தானில் பதினாறு விழுக்காட்டிற்கு மேல் அதற்கு அடுத்தது பீகாரில் பதினான்கு சதவீதம் எனவே இதுவே ஐம்பத்தி மூன்று சதவீதம் மொத்தம் இருக்கிற வழக்குகளில் ஐம்பது சதவீதம் இந்த மூன்று மாநிலங்களில் மட்டும் இது உத்தரப்பிரதேசம் யார் ஆடுகிற மாநிலம் மத்திய பிரதேசம் யார் ஆடுகிற மாநிலம் என்று நமக்கு தெரியும் எனவே இப்படி பாஜக ஆளுகிற மாநிலங்களில்தான் மிக கூடுதலாக பட்டியலின மக்களின் மீதான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன என்று அரசாங்கம் அதாவது தில்லியில் இருக்கிற ஒன்றிய அரசு தந்திருக்கிற இந்த புள்ளி வரத்தை அப்படியே புறக்கணித்துவிட்டு மிக பின்னால் ஒரு இடத்தில் இருக்கிற தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்கிறது என்பது போல காட்டுவது இவ்வளவு தவறான அல்லது உண்மைக்கு மாறான ஒரு தகவலை மிக பொறுப்பான இடத்தில் இருக்கிற ஒருவர் வெளியிடுவது அதுவும் நேரடியாக பொது வெளியில் வெளியிடுவது என்பதெல்லாம் மிக மிக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயலாக இருக்கிறது இதற்கான ஒரே தீர்வு தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருப்பது போல இந்த ஆளுநர் பதவி விலகுவது அல்லது இந்த ஆளுநரை ஒன்றிய அரசு திருப்பி அடைத்து கொள்வது என்பதுதான் ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி நிர்வாகம் சரியாக நடப்பதற்கான ஒரே வழி என்பது எந்த விதத்திலும் பிழையானதில்லை இன்று வரையில் வேறு எந்த ஆளுநரும் இப்படி நடந்து கொண்டிருப்பார் என்று சொல்ல முடியாது நாகாலாந்தில் இதே ஆர் என் அவர்கள் ஆளுநராக இருக்கிற போது எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டன என்பதை நாம் அறிவோம் ஓ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னால் இவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை இப்போது நம்மால் உணர முடிகிறது இப்படி ஒரு ஆளுநர் பேசினால் மிக இயல்பாக அதற்கான எதிர்வினைகள் வந்து சேரும் எனவே இவர்தான் நாகாலாந்திலும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருப்பாரோ என்று எண்ண தோன்றுகிறது இன்றைக்கு இவர் தந்திருக்கிற புள்ளி உரம் மிக தவறானது அந்த புள்ளி வரத்தை வெளியிட்டிருக்கிற இடம் அதை விட தவறானது இன்ற ஆலோசனை நேரத்தில் வந்து ஹைப்பர் டென்ஷன் அதாவது உயர் ரத்த அழுத்தம் அதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் இப்போ ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன இல்லை உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன என்று பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஹார்ட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் வந்து இந்த ரத்த குழாயில் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும் அதாவது ஒன் டுவெண்ட்டி எயிட்டி அது நூற்றி இருபது பார் எண்பது அப்படின்றது தான் சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக்கும் இருக்கணும் இது தான் நார்மல் பிளட் ப்ரெஷர் இதுக்கு அதிகமாக போனால் அது உயர் ரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது இப்போ பொதுவாக ஒன் டுவெண்ட்டி எயிட்டி என்றது நார்மல் ஒன் இருந்து ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் சிஸ்டாலிக்கும் ஒன் நைன்ட்டியிலிருந்து டயஸ்டாலிக் நைன்ட்டி வரை டயஸ்டாலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் அது ஹை நார்மல் என்று அழைக்கப்படுகிறது இதே ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்தால் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ராங்க் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறார்கள் அப்படி இல்லைன்னா கிரேட் ஒன் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இருந்தால் கிரேட் டூ ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் இது எதனால் வருகிறது ஃபஸ்ட்டு டயபிட்டிஸ் அதுதான் முதல் காரணம் சுகர் இருந்தால் அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வரக்கூடும் ஜெனிட்டிக்கலாக உங்கள் வீட்டில் யாருக்காவது பி பிபி இருந்தால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வரக்கூடும் ஸ்ட்ரெஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒன்று ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் உடல் எடை ஒரு முக்கியமான காரணம் ஒபிசிட்டி இன்று வந்து அதிகமாக எல்லாரும் வந்து உடற்பயிற்சி செய்வதில்லை அதிகமாக சாப்பிட்றோம் கண்டதையும் சாப்பிட்றோம் ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம் ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம் இன்று காலகட்டத்தில் இதனால் ஏற்படுகிறது தான் உயர் ரத்த அழுத்தம் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இது மாத்திரம் இல்லாமல் வேறு சில ரீசன்ஸ்னால் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதிகள் இருந்தால் ஹார்ட் ரிலேட்டட் வியாதியோ இல்லை லிவர் ரிலேட்டடோ இல்லை கிட்னி ரிலேட்டட் வியாதி இருந்தாலும் இது வரக்கூடும் இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா தடுப்பது உடல் எடை கம்மி பண்ணுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் எடை வந்து இப்போ ரீ ரீசெண்டான ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அதாவது ஏழு சதவீதம் உங்கள் உடல் எடையை குறைத்தால் அட்லீஸ்ட் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அவங்க பிபி குறையும் அப்படின்னு சொல்கிறது அதனால் உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வந்து செய்ய வேண்டும் டயட்டை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் இரண்டாவது முக்கியமாக உப்பு இப்போ நம்ம உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிட்றோம் சம்டைம்ஸ் வந்து ரசத்தில் உப்பு போடுறோம் அப்பளத்தில் உப்பு இருக்குது ஊறுக அதிகமாக சாப்பிட்றோம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த லெமன் சோடான்ற அதுலேயும் உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றோம் ஸோ இதனால் வந்து அதிகமாக உப்பு உடம்பு சேர்ந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம வந்து நிறைய பேர் என்னை கேட்குறாங்க ராக் சால் சாப்பிட்லாமா டாக்டர் இல்லாட்டி வந்து மற்றபடி ச இந்து உப்பு சாப்பிட்லாமா அதுக்கும் இதுக்கோ சம்பந்தம் இருக்கா பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ராக் சால்ட்டில் வந்து அதிகமாக மினரல்ஸ் இருக்குது ஆனால் அதோடய இ ப்யூர இம்பியூரிட்டீஸும் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா நார்மல் சால்ட் மாதிரி அது பியூரிஃபை பண்ணி வரதில்லை அது டேரெக்டாக நார்மல் நேச்சுரலி ஃபார்மிங் சால்ட்லேருந்து வர காரணத்தினால அதில் இம்பியூரிட்டீஸ் வைரஸ் பேக்டீரியாஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த உப்பாக இருந்தாலும் அதை வந்து அளவு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நாளைக்கு டூ டு த்ரீ கிராம்ஸ் அதாவது அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு சாப்பிட்டால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது மாத்திரம் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் முக்கியமான ஒரு விஷயம் ஸ்மோக் பண்ணுறதும் ட்ரிங்க் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும் ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம லங் வந்து பாதிக்கப்படும் அதனால் வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ட்ரிங்கிங்னால் லிவர் பாதிப்பு ஏற்படும் அது மாத்திரம் இல்லாமல் அது ஓவரால் சிஸ்டமியே மெட்டபாலிக் சிஸ்டமையே மாற்றி அமைக்கிற காரணத்தினால் லிவரும் பாதிப்பு ஏற்படும் ஸோ அதனால் வந்து ஹார்ட்டோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் ஹைப்பர் டென்ஷன் உண்டாகும் ஸோ அதனால் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் உப்பு வெயிட் இதுதான் மெயினும் நாலு காரணங்களை நம்ம உடனடியாக அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பிபி அதிகமாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பேலன்ஸ் டயட்டே எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் உப்பு வந்து ரெண்டு ரெண்டு கிராம்ஸ் அதாவது அரை டீஸ்பூன் வரைக்காக எடுத்துக்கொள்ளுற மாதிரி அறிவுறுத்தப்படுகிறது இது மாத்திரம் இல்லாமல் டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற காய்கறிகளும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்டார்ச் ரிலேட்டட் வெஜிடபிள்ஸை கம்மி செய்ய வேண்டும் இது மாத்திரம் இல்லாமல் அப்பளம் ஊறுகாய் இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் அவாய்டு தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து கட்டுக்குள் வரும் இது வந்து டயட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது மாத்திரம் இல்லாமல் எக்ஸசைஸ் அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள் எக்ஸ் பிபி இருக்கவர்கள் நாற்பத்துலேருந்து நாற்பத்தைந்து நிமிடம் மினிமம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்காவது எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ண வேண்டும் இது பண்ணால் உங்கள் உடல் எடையும் குறையும் அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து பலனும் உங்களுக்கு ஏற்படும் பிபியும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மினிமம் ஃபார்ட்டி மினிட்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டைம்ஸ் அ டே வந்து எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது இதனால் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டினாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம் சில பேர் எங்களுக்கு மருந்துகளும் தேவைப்படும் இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் மருந்து சாப்பிட வேண்டிய நிலமை உங்களுக்கு ஏற்படாது ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்ருக்கிறவர்கள் தொடர்ந்து மருந்து உள்கொள்ள வேண்டும் உங்கள் பிபி நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து மருந்தை நிப்பாட்ட வேண்டாம் ஏனால் அப்படி நிப்பாட்டினால் உங்களுக்கு திடீர்னு பிபி ஷூட் ஆகி அதுக்கான ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கண்களோ இல்லை கா இல்லை கிட்னியோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படி உங்களுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு என்று தோணினால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை செய்யுங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை வந்து சொல்லி அறிவுறுத்துவார் இப் இன்று இருக்கிற காலகட்டத்தில் பிபிக்கு மருந்து போட்டால் லைஃப் லாங் போடணுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு கருத்து வந்து தவறானது பிபிக்கு மருந்து போட்டால் உங்களோட கோமார்பிட் கண்டிஷனை பொறுத்திருக்கு ஆல்ரெடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது டயபட்டிஸ் இருக்குது ஸ்ட்ரோக் வந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் வந்து உட்கொள்ள வேண்டும் இதே ப்ரீ ஹைப்பர் டென்ஷனில் இருக்கீங்க உங்களுக்கு மருந்துகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் இடையூட கொடைத்து விட்டீர்கள் உங்களை வந்து உப்பு கம்மி பண்ணிட்டீங்க ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி என்றால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் மருந்தை நிப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவர்களின் அறிவு அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளவும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி சம்பந்தப்பட்ட டிப்ஸ் இது இதனால் நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபியை தடுக்கவும் பிபியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது